நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு சாதகம் வந்து நான் எவ்வளவோ அமைதியாக இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம், தன்னை சுற்றி உள்ளவங்களால் ஏதோ ஒரு விதத்தில் கோபமோ பயமோ வெறுப்போ வந்து அதை வெளிப்படுத்துகிற மாதிரி அவன் ஆகிடுறான். அதுக்காக அதுக்கப்புறமேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கான். தன்னோட பிரச்சனைக்கு காரணம் தன்னை சூழ்ந்திருக்கவங்க தான் அப்படின்னு அவன் நினச்சதுனால அவங்கக்கிட்ட அதிகமான நெருக்கம் சந்திப்பு எல்லாத்தையும் கூட அவன் தவிர்த்துக்கிட்டே வந்தான். இருந்தாலும் அவனுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கவே இல்லை. தன்னோட இந்த பிரச்சனைக்காக பல நாட்களாக விடதேடி பார்த்துட்டு ஒரு ஞானியை போய் சந்தித்து தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி தனக்கு எதுனாச்சும் வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டி கேட்டுக்கிட்டான். அந்த ஞானி அமைதியாக அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுவிட்டு அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ரெண்டு கிணத்தை காமிச்சு அதில் போய் ஒவ்வொரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி அவன்கிட்ட வாளியை கொடுத்து அனுப்புகிறாரு. ஒரு கிணத்துல தண்ணி எடுத்து கொடுத்தாம ரொப்பறான். இன்னொரு கிணத்துல வந்து தண்ணி இல்லை, அதனால் வெற்றுவாளி தான் திரும்பி திரும்பி வருது அதில். இப்போ ஞானி சொல்கிறாரு, உண்மையில் இந்த கோபமும் கோபமின்மையும் வெறுப்பும் வெறுப்பின்மையும் பயமும் பயமின்மையும் நம்மளோட இயல்பு பொறுத்து தான் வெளிப்படுது. இப்போ வறண்ட கிணத்துல விடப்படுற வாளி வந்து வெற்றுவாளியாக தான் அது திரும்பும், நீருள்ள கிணத்துல விடப்படுற வாளி தான் நீரோட திரும்பும். இப்படி உள்ளே இருக்கிறத மட்டும்தான் உள்ளார் இருக்கிறத மட்டும்தான் அந்த வாளியால் கொண்டு வர முடியும். வாளியால் தன்னிச்சையாக போய் நீரை உருவாக்க முடியாது. இதனால் மற்றவங்கள்லாம் இந்த வாளியை போன்றவங்க தான் மற்றவங்க எல்லாருமே. அவங்களோட சொற்களும் செயலும் கூட நம்மளுக்குள்ளார போய் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதைத்தான் அது கொண்டாடுறது. இப்படி வெளிக்கொண்டாடுறது பூரா நம்மளோட இயல்பு தான். அது கோபமாக இருக்கட்டும், வெறுப்பாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே நம்மளோட மனசில் பதிஞ்சிருக்கிறது தான். அந்த விதத்தில் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு உதவி தான் செய்கிறாங்க. நம்மளுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க நம்மளுக்கு உணர்த்துறாங்க. இந்த மாதிரி எத்தனையோ விஷயம் வந்து நம்மளோட மனசுக்குள்ளார பதிஞ்சு கிடக்குது. அது வந்து நம்மளோட சந்திக்கிற சூழ்நிலையும் மனநிலையும் பொறுத்து சில சமயத்தில் வந்து நம்மளையும் மீறி சிந்திக்காமல் பேசிடுறோம், இல்லாட்டி செயல்பட்டுடுறோம். அதனால் ஒவ்வொன்றையும் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பதில் நடவடிக்கையாக தான் நம்மளோட செயல் கூட அமைஞ்சிடுது. அதனால் நம்ம வெளிப்பாட்டுக்கு காரணமாக தெரிகிறது வந்து இந்த வெறும் வெற்றி வாழ் தான். நமக்கு வெளிப்படுறதுக்கு காரணமாக மற்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்கள குறையாக நம்ம பார்க்க முடியாது. அவங்களால வெற்று வாழியே தான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். இதுக்கு உடனே பார்த்தான், அப்படின்னா எல்லாத்துக்கும் என்னோடய இயல்பு தான் காரணம் அப்படின்னா அந்த இயல்பை எப்படிங்க ஐயா மாற்றுறது, அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அதுக்கு ஞானி சொல்கிறாரு, இயல்பை மாற்றுறதுங்கிறது நம்மளோட கைவசம் கிடையாது. அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு ஒன்றும் மாற்றமே அடையாது. நம்மளுக்கு தெரியாமல் தான் அது மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். மற்றவங்களால் நம்மளுக்கு ஏற்படுற கோபம் பயம் வெறுப்பு அப்படிங்கிற எல்லாமே நம்மளோட மனசிலிருந்து அது பாட்டுக்கு வெளியேறிக்கிட்டே தான் இருக்குது. உண்மையில் மனசில் பதிஞ்சிருக்கிற ஒன்று நம்மளை விட்டு விடுதலை அடைஞ்சு தான் அந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், இயல்பு வந்து தன்னாலேயே மாற்றம் அடைஞ்சிரும். இங்கே வந்து செயல் மட்டும்தான் நம்மளோட கைவசம் இருக்குது. அதனால் நம்ம நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு சரியாக செயல்பட்டால் மட்டும் போதும், காலப்போக்கத்தில் இந்த பதட்டத்திலேருந்து நம்ம நிதானத்துக்கு நம்மளை அறியாமலே நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதனால் மற்றவங்க எல்லாருமே வெற்று வாளி தான் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் என்னோட கவனத்துக்கு சரியான வந்த பிறகு கவனத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு சரியான செயலை மட்டுமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி மன நிறைவோடு அவன் அங்கிருந்து போகிறான். அதனால் நம்ம சூழ்ந்திருக்கும் எல்லாரும் வெற்றுவாளிகள் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக
திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள